ஹலோ கேமர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அம்மா லேப்டாப்புக்காக ஒரு 5 பெஸ்ட்டான சூட்டபிளான கேம்ஸ் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 கேம்ஸ் வந்து பெஸ்ட்டாக அம்மா லேப்டாப்பில் சூட் ஆகிற மாதிரியான கேம்ஸ் வந்து நான் இந்த கேமில் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த 5 கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்பில் தாராளமாக செட் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஒரு மீடியமான கிராஃபிக்ஸ் விளாட்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் வந்து சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கேமோட டவுன்லோட் வீடியோவும் நான் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். கோடெக் 2.0 கீழே சேனலோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அம்மா லேப்டாப்பில் இந்த கேம் வந்து எவ்வளோ எஃபிஎஸ் கொடுத்துச்சு, எவ்வளோ எஃபிஎஸ் வந்து வந்துச்சு எல்லாத்தையும் பற்றி நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற கேம் வந்து என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ்ட் 2. இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.3 GB. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம். அதேமாதிரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு குட்டி GTA 5 நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த கேமில் வர கார்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே போகட்டும், ஒரு GTA 5 உரிச்சு வச்ச மாதிரி தான் வந்து கொஞ்சம் லிட்டில் லிட்டிலாம் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்ப ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கேம் வந்து நம்ம அம்மா லேப்டாப்பில் ப்ளே பண்ணுறப்ப மினிமம் வந்து ஒரு 15-20 FPS வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லுவேன். இந்த கேமில் இருக்க கேரக்டர் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிராப்ளிங் ஹுக்குன்னு ஒரு ஊர் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராப்ளிங் ஹுக் வச்சு நம்ம வந்து காரில் இருந்து ஏறிக்கலாம். அதேமாதிரி வந்து நிறைய பர்சன்ஸை வந்து தூக்கி போடலாம். அதேமாதிரி இந்த கேமோட கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வெளிநாட்டிலேருந்து வர ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன டேமேஜ் பண்ணுறாரு, அந்த கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன டிஸ்ட்ராய் பண்ணுறாரு, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடவும் ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கும் ஒரு சூப்பரான கேம்னே நான் வந்து சொல்லுவேன். அதேமாதிரி அம்மா லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து ஸ்மூத்தபுளாக ப்ளேபிள் பண்ணிக்கலாம். இந்த கேமோட டவுன்லோட் வீடியோ வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணலாம். ரெண்டாவது பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தி ஃபர்காட்டன் சான்ஸ். இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 GB தான். உங்களுக்கு வந்து 2 GB வந்து இந்த கேம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபைட்டிங் கேம்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும், ஸ்டோரி லைன்லேயும் சரி கேம் ப்ளேவேஸ்லையும் சரி. இந்த கேம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான கேம் வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் வந்து ஒன்றுமில்ல, ஒரு சின்ன கான்செப்ட் தான். அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டை வந்து சிம்பிளாக சொல்லிட்டுருப்பாங்க, அவ்வளோதான். அண்ணன் பண்ணுற தப்பால் எப்படி ஒரு ஊரே நாசமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாட்ற பர்சனோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே, கில்லிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து டிசைன் பண்ணிட்டுருப்பாங்க யூபி சாஃப்ட். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும், கிராஃபிக்ஸ்லையும் சரி அதேமாரி அனிமேஷன்ஸும் சரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா லேப்டாப்பில் எடுக்காது தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்லாம் வந்து பயங்கரமாக லாக் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தா விளாட விளாட பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக வந்து கிடச்சிது. இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30-45 FPS வந்து தாராளமாக கிடச்சிது, அதாவது மினிமம் கிராஃபிக் செட்டிங்ஸில் வந்து இவ்வளோ உங்களுக்கு வந்து கிடச்சிது. அதேமாரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான கேம் வந்து சொல்லுவேன், சூப்பராக இருக்கும் எல்லாமே சரி, ஸ்டோரி லைனில் சரி கேம் ப்ளே வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணா இந்த கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன், மேலே ஐகார்டில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் வந்து என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மாஃபியா 2 ஓப்பன் வேர்ல்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். இந்த கேம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான கேம் மாதிரி இருக்கும். இந்த கேம் விளாட்றப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு GTA Vice City ஃபீல் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து தரும்னு சொல்லுவேன். இன்னொன்று GTA Vice City வந்து கார்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து கார்லாம் கொஞ்சம் ஒரு விண்டேஜ் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். அதேமாரி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸும் சரி கார்ஸு பைக் இருக்காது, கார்ஸ் லாரி ட்ரக்கு எல்லாமே இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேமில் இருக்க கிராஃபிக்ஸும் வந்து அம்மா லேப்டாப்பில் சூப்பராகவே இருக்கும் கிராஃபிக்ஸு. ஆனால் இன்னொன்று அங்கங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக செஞ்சு தான் வந்து ஃப்ரேம் ட்ராப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்பில் வந்து ஈஸியாக ப்ளேயபிள் ஆகிற கேம் தான், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து கடையில் போய்ட்டு ஸ்நாக்ஸ் அதாவது கடையில் போய்ட்டு ஃபுட்டு வாங்குற மாதிரி, அதேமாதிரி உங்களுக்கு வந்து க்ளோத் ஷாப்பில் போய்ட்டு துணி வாங்குற மாதிரி, துணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாண்டட் லெவல் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா லேப்டாப்பில் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 FPS வந்து ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் வந்து விளாட்றப்போ உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த கேமும் வந்து அம்மா லேப்டாப்பில் சம்மா ஸ்மூத்தபுளாக ஒரு ப்ளேயபிள் பண்ணுற கேம் தான். இதில் வந்து
சீசன்ஸும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வின்டர் சீசன், ரெய்னி சீசன், சம்மர் சீசன், ஸ்ப்ரிங்கு எல்லா சீசனும் வந்து சூப்பராக இருக்கும். கேமோட ஸ்டோரி லைனுமே உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி விளையாடி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் என்ன கேம் பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் பிரதர்வுட். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர், ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்னே நான் வந்து சொல்லுவேன். இந்த கேமில் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டைப் கேம்னே நான் வந்து சொல்லுவேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து விளையாடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து அசாசின் கிரீட் ஃபேன்ஸ்லாம் அந்த கேம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். இந்த கேம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச கேம். நாலாவது இடத்துல போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கேம் வந்து விளாட்றப்போ மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகும். அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அது வந்து ஃபோர்த் ப்ளஸில் போட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து அசாசின் கிரீட் பிரதர்வுட் அண்ட் அசாசின் கிரீட் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஜியோட லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே வந்து எடுத்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதனாலே இந்த கேம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கேம் பிளே இருக்கிற எல்லா ஸ்டண்ட்டு சீன்ஸும் சரி, ஆக்ஷன் சீன்ஸும் சரி, செம்மையாக இருக்கும் கேம் பிளேவே. அதேமாதிரி இந்த கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 FPSக்குள்ளே தரும், அதாவது மீடியம் கிராஃபிக்ஸில். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கேம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து அதிகமாக ட்ராப் ஆகும் கேம் விளாட்றப்போ. சரி, நீங்கள் வந்து ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு மட்டும் அந்த கேம் வந்து விளாட ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அந்த கேம் வந்து ஃப்ரேம் வந்து ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் லோவர் பண்ணி விளாடுங்க. இருந்தாலும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான கேம்னு வந்து சொல்லுவேன். ஸ்டோரி லைன்லேயும் சரி, கேம் பிளேலேயும் சரி, ஒரு சூப்பரான கேம். இப்போ அவங்க நம்ம அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா GTA 4. இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்பில் நீங்கள் விளாட முடியுமான்னு கேட்பீங்க, தாராளமாக விளாடலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கு. ஸ்டோரி லைனும் வந்து ஆனால் அவ்வளோ குழப்பம், நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரி லைன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக குழப்பம், அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு விளாடுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அது வந்து விளாட்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான கேம். இதில் வந்து ரியல் டைம் ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதனாலேயே இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அதனாலும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 மாதிரி இருக்காது, GTA 5 வீட கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மேப்பு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். ரொம்ப சொல்ல, GTA 5 மேப்பை விட இந்த மேப் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இது வந்து பிளேபிள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி வந்து ஃபுல்லாக வந்து லிபர்டி சிட்டிலே வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான கேம் தான், வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிக்கோ அவரோட ஸ்டோரி வந்து ஃபுல்லாக ரன் ஆகிருக்கும். இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்லேயே நான் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் பாதி தான் இருக்குது கம்ப்ளீட் பண்ணோம். அதேமாதிரி இந்த கேமில் வந்து நிறைய சீட் எனேபிள் பண்ணுறதுக்கான நிறைய இதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் சீட் போட்டு நீங்கள் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனாலும் இருந்தாலும் ஒரு விஷயம், அம்மா லேப்டாப்பில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 FPSக்குள்ளே தான் தரும், அதாவது மீடியம் கிராஃபிக்ஸில் விளாட்றப்ப பார்த்திங்கன்னா 10 FPS தான் தரும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விளாட்றதுக்கு ஒரு பிளேயபிளான கேம் தான். இருந்தாலும் வந்து லேப்டாப்போட ப்ராசஸர்லாம் வந்து ரொம்பவே சூடாகும், ஒரு அரை மணி நேரம் விளாண்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக சூடாகும். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு விளாட்றதா தான் நீங்கள் வந்து விளாட்லாம். இந்த கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்பில் வந்து பிளேபிள் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 GB தான், ஆனால் ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB. ஆனால் நம்ம வந்து ஒரு 5.5 GBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி ஏற்றி கேம் விளாண்டுருப்போம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த டாப் 5 அம்மா லேப்டாப் கேம்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் மேலும் பல வீடியோக்கள் எதனா வீடியோக்கள் வேணால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இந்த கேமோட பார்ட் 2 வீடியோ இன்னும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரும், அதனாலேயே நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இது போல் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வேறு எவ்வளோ வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஸ்மார்ட் கோகுல், குட் பை.